உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு லீடு முப்பத்தி ஏழு மரணமில்லா பெருவாழ்வு கலை த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் எக்ஸ்பிளேஷன் தேர்ட்டி செவன் இதில் வந்து தேவ் அவர்களுடைய பிரவீணா மலேசியாவிலேருந்து கேள்விகளை அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்லைடில் பார்ப்பீங்க கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ தான் அதனுடைய பலர் வணக்கம் ஐயா நான் தேவோட ஃப்ரெண்டு பிரவீணா மலேசியாவிலிருந்து பேசுகிறேன் வணக்கம் நான் ஐயாவோட சத்சங்கம் எவ்ரிடே கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதமாக ரொம்ப நல்லா இருக்குது சொல்லாத விஷயம் உண்மைகள் எல்லாம் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சில கேள்விகள் இருக்கு ஐயா முதலாவது கேள்வி ஐயா சொன்னீங்க வந்தவனும் இல்லை போனவனும் இல்லை பிறந்தவனும் இல்லை இறந்தவனும் இல்லை வாழ்ந்தவனே இல்லைன்னு அப்ப அங்க இருப்பவராக இருப்பது எது அல்லது என்ன பொருள் அது இது முதல் கேள்வி சரி ஒவ்வொரு கேள்வியாவே நம்ம பாத்துருவோம் ஐயா சொன்னீங்க வந்தவனும் இல்லை மாணிக்க வாசகர் வந்து இத நல்லா தன்னுடைய பாட்டிலே பரம்பரள் ஒண்ணுதான் இருக்குன்றத தெரிவிச்சிருக்கார் சிவபுராணம் அதுல வருது அவருடைய திருவாசகம் சிவபுராணத்துல வருது மாணிக்க வாசகர் பெருமாள் அருளியது அதுல போக்கும் வரவும் இலா புண்ணியனே அப்படின்னு வருது எது அது நம்ம ஆழ்ந்த உறக்கம் ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள நீங்க முழுகின பிறகு அங்க நீங்க முழுகினவரா ஏதாவது ஒரு ஃபீலிங் இருக்கணும்னா உங்க மனசு இருக்கணும் யோசனைகள் இருந்துகிட்டு இருக்கணும் உடம்பு உணர்ச்சி இருந்துட்டு இருக்கணும் உயிரா வந்து நீங்க விழிப்பு நிலையில விவகரிக்கிறா மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும் அறவே ஒன்றும் இல்லாமல் ஆனா இருக்கீர்கள் அனைத்து மக்களும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்புறம் அவங்களுக்கே தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா இறந்த பிறகு இவங்களுடைய நான் அப்புறம் அந்த நானுடைய உப கூட்டம் அதாவது அடுத்த உப குரூப்பு அந்த குரூப்பு என்னை என்னால் என்னுடைய என்னுடன் எனக்கு என்னுடைய என்னில் அப்படின்ற மாதிரி மமகாரங்கள் என்னுடையவைகள் குரூப்பு இது ரெண்டும் ஒரு சேர விழிப்பு நிலையில விவகரிச்சுக்கிட்டு இருக்கிறது அனைத்துமே வந்து அங்கே இல்லை ஆனால் இருக்கீங்க உலக சம்பந்தமான மனமாக எழுந்துண்ட எண்ண ஓட்டங்கள் சம்பந்தமான உணர்ச்சி மயமான பொருட்கள் மயமான உடைமைகள் மயமான உடம்பே நான் அப்படின்ற நான் மயமான என்னுடைய மயமான எதுவும் இல்லை ஆனா இருக்கீங்க இதுதான் வந்து போக்கும் வரவும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேருள்ளையே அப்படின்லாம் வித விதமா வர்ணிச்சுக்கிட்டு போறார் எதை ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பொருளை அதை வச்சுதான் வந்து இது நம்மளுடைய அனுபவம் நான் சொல்றதுன்றது இல்லை இருக்கும் வேற ஒரு பிறந்தவனா கூட இல்லாமல் இருக்கின்றோம் வாழ்கிறவனா கூட இல்லாமல் இருக்கின்றோம் அப்புறம் பிறந்தவன் தான் வாழணும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் தான் நோயரப்போறான் வயோதிகம் அடைய போறான் இறக்க போறான் இல்லையா அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இது எல்லாமுமே விழிப்பு நிலை சம்பந்தப்பட்ட பேக்கேஜ் இது உண்மையா இல்லையா நம்ம எங்க இறக்குறோம் நம்மளுடைய இறப்புன்னா என்ன விழிப்பு நிலையில தூக்கத்துல இருக்கிறவங்களை விட்டுருங்க அவங்களுக்கு இறந்தாங்கன்னா கூட தெரியாது தாங்க இறந்து போயிட்டோன்னு கூட தெரியாது தூக்கத்தையும் ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே சொத்து போயிட்டாங்க தெரியவே தெரியாது திருப்பி தெரியறதுக்கு அறியறதுக்கு இறப்ப உணர்றது கூட மனம் வேணும் என்னடா இது வந்து என்னமோ ஒரு தடித்த ஃபீலிங் இருக்குமே அந்த ஃபீலிங்கே இல்லையே அப்படின்னு அந்த மனசுக்கு தெரியணும் ஆனால் இங்கே நம்ம அழுந்த வாழாததுனால விழிப்பு நிலையில கூட நம்ம எண்ணங்களே நம்ம உடம்பாகவே பிகேவ் பண்ணிக்கிட்டு போய் ஏறி மிரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு உணர்ச்சிகளை காமிச்சிட்டு பலவிதமான இரட்டை உணர்ச்சிகளில் எண்ண ஓட்டங்களில் விவகரிச்சுட்டு அஞ்சு புலன்கள் மூலமாக நான் என்னுடையது மூலமாக விவகரிச்சுட்டு உடம்பு ஒரு பொருட்டே இல்லை உடம்பு இருக்கும் பொழுதே உடம்பு பொருட்டு இல்லை இப்ப நீங்க கேள்வி கேட்டது வந்து பிரவீணான்ற ஒரு குறிப்பிட்ட வயது குறிப்பிட்ட பெண்ணு நிறைய கதாபாத்திரங்கள் தேவடைய நண்பர் மலேசியாவில் வாழ்பவர் இது எல்லாம் வந்து பேக்ரவுண்டுக்கு போயிட்டு அந்த கேள்விகள் எல்லாமே பேக்ரவுண்டில் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கு உடம்புல மெமரி கிடையாது உடம்பு உடம்பு உபயோகப்படுத்தப்படுகின்றது உடம்பு ஒரு மொபைல் கேஸுக்கும் கேவலமாக இருக்கிறது வாழும் பொழுதே இந்த வந்து 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 அந்த வாழ்ந்து திடீர்னு நோயுறுகிறான் மரணிக்கிறான் மரணம்ன்றது என்ன உடம்பு வரைக்கும் உடம்பு வந்து கடைசி செகண்ட் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பெட்டுல இருக்கட்டும் வேற எங்கேயாவது ஆக்சிடென்ட் சைட்ல கூட இருக்கட்டும் அந்த கஷண நேரம் முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட வண்டி வந்து மோதறதுக்கு முன்னாடி கூட வந்து பிரக்ஞை அலைவா இருந்துகிட்டு இருக்கும் திடீர்னு வந்து இந்த காதுல தண்ணி பூந்துக்குச்சுன்னா ஒரு சுள்ளுன்னு சத்தம் வரும் அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா திருப்பி அங்க வந்து மனம் இருக்கும் மனம் இருந்து கொண்டே இருக்கின்றது உடம்பு மாத்திரம் போடுது நம்ம இப்ப சொல்றது எல்லாமே இங்கு பிறந்தவன் இல்லைன்னா என்ன மனமானது உடம்பாக பிறந்தவன் இல்லை மனமானது உடம்பாக வாழ்பவன் இல்லை மனமானது உடம்பான நோயினால் வாடுபவன் இல்லை மனமானது உடம்பான மரணிக்க போகிறவனாக இல்லை உடம்பாக எல்லாம் நடக்கிறது வந்து உடம்பு வந்து சாக்கு பிறப்பு வந்து மனத்துக்கு உடம்பு ஒரு சாக்காக பிறப்பு மாதிரி வந்து நீங்க யோசிக்கிறதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க எனக்கு எனக்குன்னு நினைக்கிறீங்க என்னை என்னைன்னு நினைக்கிறீங்க என்னால் நினைக்கிறீங்க என்னுடைய நினைக்கிறீங்க நான் நான் நினைக்கிறீங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு நினைப்புக்கு கூட உடம்பு இல்ல எல்லா விஷமங்களையும் சூக்குமமான சேட்டைகளையும் அனைத்தையும் புரிவது நானின் தலைமையின் கீழ் இருக்கும் புத்தியும் மனமுமே உடல் உலகங்களாக உடலினுடைய உயிராகவும் விவகரிச்சுட்டு அதை பத்தி அதை பத்தி சட்டையே கிடையாது எண்ணெய் ஓட்டங்களை சுழட்டி விட்டுட்டு நான் வரைஞ்சிரும் உணர்ச்சிகளை சுழட்டி விட்டுட்டு நான் வரைஞ்சிரும் அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க அருகதைய அதை வெளிப்படுத்திடுவீங்க உணர்ச்சிகளை நீங்க போய் மாட்டிப்பீங்க அங்கே வந்து உங்களை காக்காது அது உங்களை காத்து விடாது எது நான் நான் உடைய வழிக முறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெட் எண்ட் இருக்கிற ரோடில் வேகமாக போய்கிட்டே இருக்கீங்க சதா போருமா அங்கே போய் இடிச்சுக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அங்கே நான் இருக்காது ஒன்று உடம்பு செத்து போயிடும் இல்லாட்டி உடம்பு தூக்கத்துக்கு போய்டும் எண்ணங்கள் மறைஞ்சு போடும் சூக்கும சரீரங்கள்லாம் மறைஞ்சு போடும் திருப்பி எங்க வந்து ஒரு ஸ்தூல சரீரம் வந்து ஒரு செல்லாக கூட ஒரு வருதோ டப்புன்னு பழைய பேக்கேஜ் வந்து பூந்துக்கும் தான் நடக்கிறது தூக்கத்துல உங்களுக்கு கனவு எப்படி வருதுங்க தடால் வருதா இல்லையா வருது நான் கனவுன்னு சொல்லிக்கிறீங்க ஆனா இந்த நனவே ஒரு பெருங்கனவுன்றது நம்மளுக்கு தெரியாது இது பொய் உடம்பு உண்மையில் நான் வந்து புத்தியின் இரட்டை உணர்ச்சிகள் மூலமாகவும் மனத்தின் எண்ணங்கள் மூலமாகும் அதுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அனுபவிப்பவர்களாக அதுதான் பிறந்தவன் பிறக்கும் பொழுது நான் வந்து பிறக்குது ஒரு ஒரு எண்ணம் அப்புறம் அதுவே வாழற மாதிரி நினைச்சுக்குது பல எண்ணங்களாக பல உணர்ச்சிகளாக அப்புறம் அதுல வந்து அந்த நான் போயிடுறது அப்புறம் வேற ஒரு பேக்கேஜில் வேற 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 உணர்ச்சி வரும் வேற நான் வரும் இதுதான் நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை உண்மையில் உண்மையில் நான் என்பதே ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாததுனால் பிறந்தவர்களே இல்லை சரிங்களா பிறந்தவர்களே இது இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்டிருக்கீங்க கடைசியில் வாழ்ந்தவனே இல்லைன்னு சொல்றீங்க அப்போ அங்கே இருப்பவராக எது இருப்பவராக இருப்பது எது அல்லது என்ன பொருள் அது இது முதல் கேள்வி அங்கே இருக்கிறது வந்து நான் வந்து இந்த ஒவ்வொரு இறப்புலையும் அந்த இறப்புன்னா என்ன உடல் செத்து போறது அவ்வளவுதான் தினம் தூக்கத்திலையும் உடல் இல்லை ஆனா அது வந்து நினைவுகள் இல்லாமல் ஆழ்ந்த வழக்கமா இருக்கு இல்லாட்டி அங்க கனவா வந்து வேற விவகாரங்கள்ல மாட்டிக்கிது சோ கனவா வேற விவகாரங்கள்ல நான் வந்து கனவு காண்பவனாக இருந்து தன்னுடைய கற்பனை காட்சியாக கனவு கற்பனை காட்சியாக உலகத்தையும் சிருஷ்டிச்சு அதுல சுகதுக்கங்களையும் எண்பத்தி அனுபவிச்சதுன்னா அது எதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து மொத்த பிரபஞ்ச மனத்திலேருந்து இந்த நானுன்னு அடையாளம் குறிப்பிடப்பட்டு நான் என்னுடைய குரூப்ல சேர்த்துக்கொண்ட மனம் சேர்த்துக்கொண்ட எண்ண ஓட்டங்கள் சேர்த்துக்கொண்ட உணர்ச்சி ஓட்டங்கள் இது கனவாவும் வெளில வருது நனவும் அதே கதை தான் புரியுதுங்களா நான் வந்து பிரபஞ்ச மனமா ஒதுங்கிக்குது பிரபஞ்ச மனத்தில் இருக்கு நான் போறதே கிடையாது பிரபஞ்ச மனம் போறதே கிடையாது ஏன்னா பிரபஞ்சம் வந்து ஒரு பொய் மனம் பிரபஞ்சம்ன்றது ஒரு காணல் நீர் உங்க நினைவு போச்சுன்னா பிரபஞ்சம் இல்லைங்க உங்க நினைவுல இப்ப நீங்க வந்து ஆபீஸ்ல நினைவுகள் ஆபீஸ் விஷயம் விவகாரங்கள் அதுலயே இருக்குன்னா வீடு இல்லை ஆபீஸ்லயே இருக்குன்னா உங்க குழந்தைய பத்தி கூட கிடையாது உங்களை பத்திங்க கிடையாது அங்கே என்ன நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கோ அந்த நிகழ்வுல நான் வந்து மயங்கி அவ்விஷயமா கிடக்கிறது அதனால அங்கே இருக்கும் பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பெரிய மெகா ஹார்ட் டிஸ்க் போல பழைய பதிவுகள் அனைத்தையும் அதாவது சூரியன்லேந்து இந்த சூரியனுக்கு இன்னும் எத்தனையோ கோடி வருஷம் இருக்குன்னா அத்தனை கோடி வருஷம் இந்த பிரபஞ்சத்துக்கு பதிமூணு புள்ளி ஏழு முடிஞ்சிருக்கான் அது ஒரு இருபது பில்லியன் இருக்கு இல்லாட்டி இருபத்தஞ்சு பில்லியன் இருக்கு அதுக்கப்புறம் பிரளயம் வருதுன்னு வச்சுக்கோங்க எல்லாம் வந்து பிரபஞ்ச மனமா இருக்கிறது அதுதான் இப்ப வந்து நீங்களாவும் உங்களையும் வந்து உங்க நான் மூலமாக அங்கு பிறந்தவராக உணர்ச்சி வாய்ப்புராக நினைப்பவராக பண்ணுவதெல்லாம் அதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் அப்புறம் ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி வந்து உடல் இறக்கும் பொழுது மனசும் இறக்கிறது உடல் இறக்கும் பொழுது மனசும் இறந்து போகுது அப்படின்னா ஏன் திரும்பி அந்த மனம் வந்து பிறவி எடுக்குது மனசு மனசுக்கு மனசு வந்து ஒரு அருவ பேய் மனசுன்றது வந்து எண்ணங்களின் சமூகம் பிரபஞ்ச மனம்னா கூட அதுல வந்து ஒவ்வொரு அணுக்களாக இருக்கட்டும் டார்க் எனர்ஜியாக இருக்கட்டும் டார்க் மேட்டராக இருக்கட்டும் இந்த சயின்ஸ் என்னெல்லாம் கண்டுபிடிச்சதோ சயின்ஸ் கண்டுபிடிச்சதுனால இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதுல நம்ம நம்மளுடைய உயிரினங்களா இருக்கட்டும் ஒரு ஒரு எறும்பா இருக்கட்டும் ஒரு பூச்சியாக இருக்கட்டும் ஒரு புழுவா இருக்கட்டும் பெரிய யானையாக இருக்கட்டும் நாமா இருக்கட்டும் எல்லாமுமே வந்து மனமாகத்தான் வந்து சூக்ம சரீரம் இது விஞ்ஞானத்தில் இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது உள்ளுக்குள்ள வந்து இது வழியாக பார்ப்பாங்கல்ல அந்த மானிட்டர் அனுப்பிச்சு அந்த மாதிரி கூட எதையுமே பார்க்க முடியாது ஒரு மைக்ரோஸ்கோப் கீழ ஒரு செல்ல வந்து பிரிச்சு பார்க்கலாம் அப்புறம் இந்த குவான்டம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் மைக்ரோன் மைக்ரோஸ்கோப் மூலமா அந்த மாதிரிலாம் இந்த மனசை பார்க்க முடியாது இப்பவே நீங்க வந்து உங்க தாட்ஸை வந்து ஃபீல் பண்ணி அதை சத்தியமா நினைச்சு உங்க உடம்பு பூரா அதை வியாபிக்க வச்சு ஒரு கோபம் வந்தா உடனே கை கால் எல்லாம் பதறதெல்லாம் ஃபீல் பண்ணலாமே தவிர மனசு இந்த மனசு மனசுன்னு எடுத்து இந்த பொருள் தான் என்னை வந்து இப்ப ஹீட் பண்ணிச்சு இதுதான் என்னை கொதிப்படைய வைத்தது இதுதான் என்னை பற்ற பதற்றம் அடைய வச்சதுன்னு அதை எடுத்து காமிக்க முடியாது ஆனா அதனாலதான் உடம்பு உலகம் இருக்கு விஷயங்கள்லாம் இருக்கே தவிர மனசை விசாரிக்காதனாலதான் அதுவும் இருக்கு புரியுதா சோ மனசு வந்து மனசு வந்து இறப்பதே இல்லை நீங்க எப்ப வந்து ஞானம் அடைகிறீர்களோ ஞானம்னா என்ன அர்த்தம் மனசுன்னு ஒரு பொருளே இல்லைன்றத நீங்களா உணரணும் உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும் பொழுது ஒரு கோபம் வரும் பொழுது ஒரு துக்கம் வரும் பொழுது துக்கிப்பவன்னு யாராவது உடம்புக்குள்ள இருக்காங்களா இல்லாட்டி எண்ணங்களுக்குள்ள இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு வரும் சோ அப்ப ஒண்ணுமே இல்லைன்னா அங்க இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு உணர்வு இருக்கும் அந்த உணர்வு வந்து பரம்பொருள் உணர்வு ஆனா அத வந்து எப்ப பாரு மூடி மறைச்சு இருக்கிறது வந்து இந்த மனசு சோ உடல் இறக்கும் பொழுது மனசு இறப்பதில்லை உண்மையில உடல் உடல் வந்து ஒரு பொய் உடல் ஆக்சுவலா வந்து மரணிச்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு உயிரணுக்களும் பிறந்து சக்தியை விரயம் செய்து இறந்து போகின்றன பிறந்து சக்தியை விரயம் செய்து இறந்து போகின்றன இந்த உயிரணுக்கள் கீழே கூறுகள் இருக்கு அவைகளுக்கும் அதே சேட்டைகள் அதுக்கு கீழே வந்து அணு இருக்கு அணுவும் அதே சேட்டைகள் அணுக்கு கீழே அணு துகள்கள் இருக்கு அதுவும் அதே சேட்டைகள் பிறந்து இருந்து அழிகின்றன பிறந்து சக்தியை கொடுத்து விட்டு அழிகின்றன அதுக்கு கீழே இருக்கிற போர்சஸ் விசைகள் அதுவும் இதே கதை மொத்தத்துல மொத்த பிரபஞ்சமும் இந்த பிண்டமான உடம்பில் இருக்கின்றது இது எப்பவுமே வந்து தேகம்னாலே தகிந்து தகித்து தகித்து எரிந்து கொண்டிருக்கும் ஒரு பொருள் அதாவது அதுக்கு இருப்பே இல்லை எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அதனால தான் தேகம் தகதி இதி தேக தேக அப்படின்னு வாங்க சமஸ்கிருதத்துல தகனம் ஆகி கொண்டே இருப்பதால் அது பேர் தேகம் சரிங்களா அந்த மாதிரி ஸ்தூல தேகம் தான் அழியுது சூக்கும தேகத்துக்கு இப்பவே வந்து அதை நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்களை கேட்டா நிந்துடும் எல்லாம் எடுத்து காமிக்க முடியாது யோசிச்சது கூட திருப்பி நினைவுக்கு கொண்டு வரணும் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்படின்னு சொல்லி திருப்பி யோசனைக்கு கொண்டு வந்து அதை யோசிச்சவளா நீங்க மாத்தி சொல்லணுமே தவிர உடம்புல எந்த அறிகுறியும் தெரியாது நீங்க என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க என்ன யோசிச்சு முடிச்சீர்கள் என்ன விதமான அனுபவங்கள வாழ்ந்தீர்கள் அப்படின்றதுலாம் உடம்புல தெரியவே தெரியாது உடம்பு நோயுறுதல் வாழுதல் வெறும் வந்து மொபைல் கேஸ் மாதிரி அது இருந்துகிட்டு போகுது சோ இதுதான் இறக்கிறதே தவிர மனசு இறப்பதே இல்லை அப்படின்னா ஏன் திரும்பி வந்து பிறகு அது பிறவி அது வந்து இப்பவே எண்ணமே அதுக்கு ஒரு பிறவி அது உங்ககிட்ட எண்ணமா மாறுறது பிறவி திருப்பி அந்த எண்ணம் வந்துட்டு அதுக்குண்டான உணர்ச்சியை உடம்பு மூலமா வடிகால் பெற்று மறைந்து விடுகிறது அனுபவம் பெற்று மறைந்து விடுகிறது திருப்பி அந்த அனுபவம் வந்து திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது மனம் ஆஹ் வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டேன் இப்ப பதில் சொன்னாரு அந்த பதிலும் இந்த பதிலும் சரியில்லையே அப்படின்லாம் கம்பேர் பண்றது எல்லாமுமே மனம் ஆனா எல்லாம் திருப்பி 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 உள்ள ஃபைலு ஃபோல்டர் ஃபைலு ஃபோல்டர் அப்படின்னு அனுபவ பதிகள் டக்கு 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 டக்குன்னு பிரபஞ்சம் பூரா அணுக்கள்ல இருந்து எல்லாமே பதிஞ்சுக்கிட்டே இருக்கு இது பேர் தான் பிரபஞ்சம் மனம் ஸோ அது போவதே இல்லை அது நீங்க வந்து உண்மையை உணர்ந்தா தான் உண்மை என்னன்னு ஃபர்ஸ்ட் இந்த ஆள் யாருப்பா எப்ப பாரு ஒன்னு தன்னை பத்தி யோசிக்கிறான் இல்லாட்டி உலகத்துல இருக்கிற பொருள்களை பத்தி யோசிக்கிறான் உரல்கள் உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் அடையணும்னு பாக்குறான் இப்படின்னுட்டு ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு பண்றானே அப்படின்னு அவனை பார்த்தா முடியும் இவனோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா மனசோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா மனசு புத்தி நானு இது எல்லாமுமே வந்து ஆன்ம பொருள் அறிவு உருவாவே இருக்கு அறிவு உருவுன்னா அதுக்கு உருவம் இல்லை உருவமற்ற அறிவாக பேரறிவாக இருக்கிறது உருவமற்ற எல்லையிலா பேரிருப்பாக இருக்கிறது உருவமற்ற அகண்ட பேருணர்வாக இருக்கிறது அது எல்லாமுமே சுய அறிவு அதுக்கு அது எதையுமே சார்றது இல்லை ஆனா அதனுடைய பிரகாசமா வந்து இந்த மனம் வருது அதனால அது அதனுடைய அறிவம்சம் அதனுடைய இருப்பம்சம் அதனுடைய உணர்வம்சம் எல்லாத்தையும் இந்த மனம் எடுத்துக்கிட்டு ஆனா எங்க போய் இது பண்ணுது இந்த உடம்பு மூலமா உலக பொருட்கள்லயும் தன்கிட்டையும் சேர்த்து ஜடத்தோட சேர்த்து முடிச்சு போடுது அதனாலதான் என்ன சொல்லுவாங்க இந்த மனசை சித்துக்கும் சித்துன்ற பேரறிவுக்கும் பேருணர்வுக்கும் பேரறுப்புக்கும் ஜடமான உடலுக்கும் உடல் மூலமாக உலக பொருட்களுக்கும் உணர்ச்சிகளாகவும் பொருள் உடைமைகளாகவும் முடித்து போடுவதே இந்த மனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மனம் இல்லாட்டி நான் இல்லாட்டி புத்தி என்ன வேணா போட்டுக்கோங்க அது வந்து பொய்யோட சேர்த்து மெய்ய போட்டு இணைச்சி பொய்யாவே வாழறது மெய்யா வாழல மெய் மெய் இல்லாமயே பண்ணிடுச்சு அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை அதனால எல்லாமே பாஸ்ட் ரெக்கார்டுன்னு அப்படின்னா இந்த பாஸ்ட் ரெக்கார்டு மெமரிஸ் கர்மா யாரு சுமக்கிறாங்க யாரு சுமக்கிறாங்க எல்லா அனுபவங்களும் நான் தான் வந்து வலிய 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 தன்னுடைய ரீப்ளே போட்டு 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 பண்ணுது நானில் பதிஞ்சதெல்லாம் அதுக்கு உடம்பு வேணும் அது வந்து எண்ண உடம்பையும் எடுத்துக்குது மன உடம்பையும் இது புத்தி உடம்பையும் எடுத்துக்கிட்டு அதுதான் தொடருகின்றது சரிங்களா அதுதான் தொடருகின்றது சோ so, வந்து இங்க அனுபவிக்கிறதுன்னு எதுன்னு பாத்தீங்கன்னா நான் தான் வந்து உடம்பை உபயோகிக்குது எண்ணங்களை உபயோகிக்குது உணர்ச்சிகளை உபயோகிக்குது இப்ப உடம்புக்கு குளிருது ரொம்ப குளுருதுன்னு வந்து அத தனக்கு குளிர்றா போல நினைக்க வைப்பது நான் அந்த மனத்துல அந்த எண்ணத்தை போட்டு ரொம்ப குளிர்துங்க எனக்கு ஒரு போர்வை கொடுங்க அப்படின்னு சொல்றது நான் ரொம்ப ஹீட்டா இருக்குங்க ஏசி ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நான் ரொம்ப ஜரமா இருக்குங்க ஏதான வந்து மெடிசன் கொடுங்க அப்படின்னு சொல்றது நான் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நான் வந்து சொல்லுது ஆனா நான் வந்து உடம்பு இல்லை எண்ணம் வந்து உடம்பு இல்லை எல்லாம் சூக்கும சரீரம் வேற லெவல் சரீரம் அறியாமை சரீரம்ன்றாங்க நானே நான் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இது நேரடியா இதுக்கு வந்து எந்த உணர்ச்சியும் கிடையாது இது ஒரு ஜடம் தூங்க போகும்போது எல்லாமே போயிடுது விழிச்சுக்கும் போது மாத்தம் இது வந்து சித்துனோட பரம்பொருள் மாதிரியே இது எழுந்துக்குது எழுந்துகிட்டு நாட்டான்மை பண்ணி எல்லா அனுபவங்களையும் குளிருது கொதிக்குது நல்லது கெட்டது பிடிச்சது பிடிக்காதது மேன்மை கீழ்மை சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் ஆதாயம் விரயம் ஏகப்பட்டது எல்லாம் இரட்டைகள் அத்தனையும் நான் வந்து சம்பந்தமே இல்லாத மனத்து மூலமாகவும் சம்பந்தமே இல்லாத உடல் மூலமாகவும் நம்மை அனுபவிக்க வைப்பதனால் கர்மா அனைத்துக்கும் கர்த்தா வந்து நான் தான் இந்த நானை விசாரிச்சா கர்மா பொல பொல பொலன்னு உழுதுரும் நீ யாருப்பா எல்லாத்துக்கும் பேசுற நீ என்னவோ குளருதுன்றிய உனக்கா குளிருது உடம்புக்கு குளிருது உடம்புக்கு வந்து வெப்பம் குளிர் எல்லாம் உண்டு என்ன அது ஒரு ஜட பொருள் உயிரியல் பயாலாஜிக்கல் உயிரது சோ அதுக்கு இது பண்ணுது நீ பண்ற கிடைச்சதுன்னா பொத்திக்கணும் கிடைக்கலன்னா அவதிப்படணும் அந்த அவதியை வந்து அந்த உடம்புக்கு ஓனர்ஷிப் பண்ணி என்ன அவதிப்பட வச்சாங்க பாத்தியா அப்படின்னு ஒன்று ஒரு கண்டினியூட்டி கொடுக்குது மனத்தை வச்சு சோ எல்லா சேட்டைகளும் உள்ள இருந்துகிட்டு அது பண்ணிக்கிட்டே இருக்கு அதனால வந்து கர்மா அனைத்தும் வந்து நான தான் இருக்கு உண்மையில பார்த்தா கர்மாவே இருக்காது விசாரிச்சிட்டீங்க வச்சுக்க யாருக்கு இந்த வலி நல்ல உச்ச வழியில கூட உடம்புக்கு தான வலிக்குது நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க உள்ளவா நீயே முனகிக்கிட்டே இருக்க அப்படின்னு நானை பார்த்து பாருங்களேன் ஒரு பார்வை வழிவிட போடும் ஏன்னா உண்மையில வலி வந்து வலி அனுபவிக்கிறதுக்கு நான் என்றது ஒரு ஜட உடம்பு கிடையாது பொய் உடம்பு எல்லா பொய்க்கும் காரணம் நான் தான் அதுதான் மனமாகவும் இருக்கிறது பேசுகின்றது அதுதான் புத்தியான உணர்ச்சிகளாகவும் இருக்கிறது அதுதான் உடம்பாகவும் இருக்கு அதுதான் உலகமாகவும் இருக்கு ஆனா அங்க இருக்கிறதெல்லாம் சேர்த்து போட்டியும் கொல்லு கொள்ளும் கொல்லுதுங்க அதனால தான் நம்ம எல்லாத்தையும் நான் தான் சுமக்குதுன்னா இந்த உடலும் மனசும் ஏற்கனவே அழிஞ்சு விடுகின்றது ரெண்டாவது கேள்வியில மனசு புத்தி அகந்தை மனம் புத்தி அகந்தை அப்புறம் இந்த உடம்பு மூலமா பௌதிக உடம்பு மூலமாக நீங்க பார்த்த காட்சிகள் அளவு பதிவுகள் கேட்ட அதாவது ஆசையுடன் பார்த்து அனுபவித்த காட்சிகள் அளவு வாசனைகள் கேட்ட அளவு வாசனைகள் முகர்ந்த அளவு வாசனைகள் ருசித்த அளவு வாசனைகள் தொட்ட அளவு வாசனைகள் அப்படின்னு அத்தனை அஞ்சு விதமான வாசனைகள்ல மனம் புத்தி அகந்த மூணு ஆளுமை பண்ணி நான் மூணு ஆளுமை பண்ணி ஸ்தூல உடலை வந்து கீழே பொத்துன்னு போட்டுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுது திருப்பி வந்து அடுத்த செல்லுக்குள்ள செய்திகளா மரபணு செய்திகளா டக்கு 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 டக்குன்னு போகுது போய்கிட்டே இருக்கு அப்புறம் இப்ப கூட வந்து மனம் வந்து பறவி கிடக்கு நானும் பறவிக்கு நான் என்ன பண்ணது அந்த உடல் அளவா இருந்துகிட்டு மனத்திலேந்து சிக்னல் இழுத்து இழுத்து போடுறதுனால எப்ப பாரு பிறப்பு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு இதை எப்போ வேணா விசாரிக்கலாம் இப்ப நான் விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல நீங்க இந்த கணத்திலேருந்து விசாரிக்க நான பாத்தீங்கன்னா போறோம் எண்ணங்கள் விழுந்த உடனே எண்ணுபவனும் விழுந்துடுறான் கர்மாக்கள் விழுகின்றன உணர்ச்சி உணர்ச்சி மயமா இருக்கிற புத்தியை பார்த்த உடனே யாருக்கு இந்த உணர்ச்சி ஏன் இப்படி பதற்றம் அடைகிற நீ எதுக்கு பேசிக்கிட்டே இருக்க உள்ளேன்னு ஒவ்வொரு லெவல்லையும் ஒன்று ஒன்று நீங்கள் சூக்ம சரீரத்தை பிடிச்சி ஒரு உழுக்கு உழுகினீங்க வச்சுங்க உள் இல்லையே அதுதான் உள்கடன்னு தமிழ்நாட்டில் முடிஞ்ச உபதேசமாக சொல்லிட்டாங்க ஆ அப்படி ஒரு உளுக்கு ஒழுகினீங்கன்னா கர்மாக்கள்லாம் விழுந்துடும் ஏன்னா கர்த்தாவே விழுந்துடுறோம் யாரு நான் தான் கர்த்தா நான் தான் ஓனர்ஷிப்பு ஸோ இது செய்யக்கூடியதில்லை இது பார்க்க வேண்டியதுன்றதுனால தான் நான் என்ன சொல்கிறேன் உலக மக்கள் அனைவரும் காத்தால ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஒன்றுமே பண் தியானம் கூட கிடையாது அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்து உடனே பாத்ரூம் மாத்திரம் போயிட்டு வந்துட்டு தலையை செவுத்தில் சாய்க்காம சோஃபாவில் சாய்க்காம அப்படியே உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருங்க உள்ளே பார்த்துக்கிட்டேங்க என்ன வந்தாலும் உங்களை நீங்கள் தாங்கிக்குங்க அப்புறம் நல்லா போக 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 என்ன ஆடும் அப்போ நாளும் விழுந்துடும் இப்போ கூட இவங்க இவங்க நம்ம மீனாட்சி ஆரணிலேருந்து பேசியிருந்த அந்த சசங்கத்தில் அவங்க அதெல்லாம் பண்ணி தான் அற்புதமாக வந்து இன்றைய அனுபவம் அவங்களுது அப்படியே போயிடுச்சுது எது ஒரு ஒரு மணி நேரம் ஒண்ணுமே இல்லை நானே இல்லை ஆனா அது கூட அதைதான் அருளணும் ஏன்னா அதுதான் இறைநிலை அதுதான் உள்கடந்த கடவுள் நிலை அதுதான் ஆண்டவன் சரிங்களா சோ அது தானாக அமையும் சோ இங்க மனம் அழியிறதே இல்ல மனம் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க வந்து உங்களை விசாரிக்கிற பார்வையை வச்சு மனத்தை நீங்களா ஒழிக்கணும் ஏன்னா மனம் இல்லை ஆழ்ந்த பிரபஞ்சம் இல்லை மனம் இல்லை உங்களோட மனமும் இல்லை உங்களோட நான் கூட இல்லை எதுவுமே இல்லை அங்க அந்த சுரூபமே இருக்கிறது இது அழிய அழிய சொரூபம் வந்துடும் சரிங்களா அடுத்து மூணாவது கேள்வி ஐயா சொன்னீங்க இந்த உடலும் பொய் இந்த மனமும் பொய் இந்த பிரபஞ்சமே பொய் அப்படின்னா ஐயா நீங்க உண்மைன்னு சொல்றீங்களே அதுக்கு இந்த உடலும் மனமும் தேவையா அதான் சொல்லுங்க அது தேவையில்லை தானே அது நிரூபிக்குது ஆழ்ந்த உறக்கத்துல உன் உடம்பும் வேண்டாம் நீ வச்சிருக்கிற தாட்ஸ் எல்லாம் வேண்டாம் நீ பெரிய இந்த வைஸ் சான்சலரா இரு பெரிய இசைக்கலைஞனா இரு மியூசிக் டைரக்டரா இரு சினிமா டைரக்டராக இரு டான்ஸ் டைரக்டராக இரு பெரிய பெரிய நாசாவில் பெரிய பெரிய ராக்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கெங்கேயோ மாஸுக்கெல்லாம் கூட போயிட்டு வா எதுவுமே தேவையில்லப்பா நீயே இல்லைப்பா அதனால் நீ ஒரு பொருட்டே இல்லை ஆன்ம பொருளை பொறுத்த வரைக்கும் உலகம் கிடையாது உலகம் வந்து ஒரு ஜடம் உலகன்றதுனால அதுக்கு சுய அறிவு இல்லாததுனால நம்மளையும் சேர்த்து சொல்கிறேன் நான் நம்மளுடைய மனமும் உடலும் ஜட பொருட்கள் தினம் தினம் வந்து கீ கொடுத்த பொம்மை மாதிரி பிரபஞ்ச மனமும் பிரபஞ்ச மனமே போய் ஜடப்பொருள் அது கீ கொடுத்துட்டு அது வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அதுல நம்ம பதிவு பண்ணதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நான் வந்து எழுந்துக்குது அவ்வளவுதான் நம்மளுடைய இங்க வாழ்க்கையே ஸோ இதை நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே விழுந்துரும் இதுக்கு சாதகம் இதுக்கு வந்து பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு நாள்னா செலவழிக்க வேண்டாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் சும்மா இருக்கணும் சும்மா காத்தாலையும் நைட்டும் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் ஒன் ஹவர் இருங்க மீதி பொழுதெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ண 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 என்னாகும் மெய்ப்பொருள் ஆழ்ந்த பிறக்கத்தில் இதெல்லாம் உதறி தள்ளிட்டு ஒரு பொருள் இருக்குல்ல அதுவே உங்களை வந்து ஆட்கொள்ளும் சரிங்களா இதுதான் வந்து உங்களுக்கு மூன்று கேள்விகளுக்கு உண்டான பதில் இதை வந்து மொத்த அனைவரும் கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவருமே வந்து இவ்வளோதான் மொத்தம் உண்மை பிரபஞ்சம் நம்மளுடைய உயிர் அப்புறம் ஆழ்ந்த வரக்கும் இது மூணுத்துக்குள்ள எல்லாம் வளைய வருது பிரபஞ்சமும் நானும் நம்மளுடைய பௌதிக உயிரும் எல்லாம் ஜட அசைவுகள் அது மனத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த மனமே பொய் அதனால தான் பிரபஞ்சமும் போயிடுது பிரபஞ்சம் போயிடுறதுனால தான் அது பொய் பிரபஞ்சம் போகக்கூடாது இல்லை உங்களுடைய நீங்கள் வி விழிப்பு நிலையில் நீங்கள் வந்து விரும்பி விரும்பி பெற்ற அனைத்து நான் என்னுடைய குரூப்பில் இருக்க அத்தனையும் இங்கே கூட்டமாக இருந்துக்கிட்டு நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லை தூங்காமல் அப்படி இல்லையே அப்புறம் ஒரு நாள் இறந்தும் விடுகிறீர்களே ஸோ எல்லாம் மாயாஜால ஆட்டம் கனவு மாதிரி போயிட்டு இருக்கு அந்த கனவை கனவா உணரணும் அதனால தான் பிரபஞ்சமும் பொய் பிரபஞ்ச மனமும் பொய் கர்மாக்களும் இங்கே இல்லை ஆனால் கர்த்தாவை ஒழிக்காட்டி கர்மாக்கள் இருந்துகிட்டே இருக்கும் மனசை ஒழிக்காட்டி பிரபஞ்சம் சத்தியமா இருக்கும் உங்க உயிர் வந்து சத்தியமா இருக்கும் ரெண்டுமே ஆக்சுவலா பொய் அதனுடைய உண்மை நிலை பொய் அதனால தான் வந்து அதை பொய் பொயின்னு நம்ம சொல்றோம் பொய்கள் விழுவது விழுவது ஆட்டோமேட்டிக்கா பொருள் தொடங்கும் இடமாக அது வந்து நம்மளை சூழ்ந்து கொள்ளும் அதுவே இறைநிலையை நாம் அடைந்து விடுகின்றோம் இது பேர் தான் வந்து மோட்சம் லிபரேஷன் என்லைட்டன்மெண்ட் தன்னை அறிதல் எல்லாமே ஞானமடைதல் எல்லாமே இதை தான் மகான்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க இதை தான் நம்ம சகஜமா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் செய்து கொண்டே இருங்கள் முடிச்சு போனதோடு